பண்ணிடலாம். இதை பாயில் பண்ண போட போகிறேன். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீல் பண்ணிடுங்க. நல்ல நீட்டாக தோலெல்லாம் நிறைய எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து சீனி கிழங்கை வந்து தோலோடு அவிப்பாங்க, அவிச்சிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நான் இந்த மெத்தடில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தோலெலாம் எடுத்துவோம். ஸோ இதுலேயும் தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை பீல் பண்ணும்போது என்னோடய ஃபேவரட் பீலர், இதை பற்றி சொல்லிடுறேன். இந்த பீலர் வந்து என்கிட்ட 12 வருஷமாக இருக்குது, நிஜமாக 12 வருஷமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இது அம்மாவோடது, ஃபார்பர் வேர் அப்படிங்கிற கம்பெனி. இப்போ இந்த பீலர் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது அம்மாவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சோடனே இது என்னோடய ஃபேவரட் பீலர், நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மா வீட்டிலருந்து. ஸோ அப்பத்துலேருந்தே நான் இதை வச்சுருக்கேன், பத்திரமாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உடைஞ்சதும் கிடையாது, அந்த பிளேடு நான் ஷார்பன் கூட பண்ணது கிடையாது, ஆனாலுமே ஸ்டில் அது வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் பீலர் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லுங்கள். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி உள்ளது. ஓகே, இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி சங்க் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்ல திக்கான சைஸில். ஓகே, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க, அப்போ வந்து குழஞ்சி போக வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன், அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கல, இந்த சீனி கிழங்குக்கு நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது வந்து பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லம். ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோ. நான் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஒரு டோட்டலாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேயே 1 பிஞ்ச் உப்பும் போட்டுக்கோங்க. இது குக் ஆனவொடனே காணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து 1 ஃபஸ்ட் விசில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு, நான் அதனால் 3 விசில் விட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் டோட்டலாக வந்து. ஓகே, நான் இந்த சீனி கிழங்கை வந்து 3 விசில் விட்டேன், பர்ஃபெக்டாக உள்ளே வந்து 4 டெண்டராக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் திக்னஸ்க்கு தக்கன நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருந்த பீஸ் மட்டும் லைட்டாக வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி அடியில் இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே நல்ல வெந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஜஸ்ட் இந்த சீனி கிழங்கு மட்டும் எடுத்து மாற்றுங்க. நான் நம்மளோட சீனி கிழங்கை ஃபுல்லாக எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ நான் 1 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த வெள்ள சிரப்பு இருக்குல்ல, வெள்ளப்பாகு, அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளப்பாகை வந்து சிரப் மாதிரி, இப்போ தண்ணியாக இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்ச போகிறேன். நான் இந்த 2 ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் வேகாமல் இருந்தில்ல, அதை வந்து இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு. ஸோ இதை வந்து இப்போ சிரப் மாதிரி ஆக்கிட்டு இதை நம்ம வந்து அந்த சீனி கிழங்குக்கு மேலே விட போகிறோம். அப்போ வந்து இந்த வெள்ளப்பாகு வேஸ்ட் ஆகாது, இல்லாட்டி இது அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, அதனால் இது இருந்து வேகட்டும், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேகட்டும், இந்த பாகும் திக்காகட்டும். நான் இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டிருந்த அந்த 2 ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துட்டு, அதனால் அதை எடுத்து இந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். இதை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பியாட்டு காய்ச்சிறேன். இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணுன்றதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை டெசர்ட்டுக்கு சர்வ் பண்ணுறீங்க, கொஞ்சம் இனிப்பு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜாகிரி போட்டுக்கலாம். உங்கள் வெல்லம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம்.
பட் நான் வந்து கொஞ்சம் குறவாக தான் போட்டேன். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் பாகு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஒரு சிரப் மாதிரி வந்தாலே போதும், முருகெல்லாம் வேண்டாம். ஸோ இதை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சியை பாருங்கள், இப்போ ஊற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளோட சர்க்கரைவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.